வெல்கம் டு யூத் பவர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்றது வந்து நிச்சயமாக சாத்தியமான ஒரு நிகழ்வாக நான் நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் அதுக்கான வீடியோ சீரியல்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட அடுத்த எய்மாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட கோஆப்ரேஷன்ஸும் ஆதரவையும் எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி டாபிக் வாட் வி நீட் சேஞ்ச் ஆஃப்டர் கொரோனா அப்படின்றது தான் என்னோடய சப்ஜெக்டாக இன்றைக்கி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி இதை எப்படி ட்ராவல் பண்ணலாம், எப்படி ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கலாம் அப்படின்றது தான் இந்த சப்ஜெக்டை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் நம்ம பேசினது பழகினது எல்லாமே என்னென்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து எப்படி ஒர்க்கில் அடாப்ட் ஆகிறது அப்படிங்கிறத வந்து அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றது தான் நம்ம நேற்று வரைக்கும் கற்றுக்கிட்டு இருந்தது. பட் இனி வரும் காலங்களில் சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்ட்னஸ் அப்படின்றது தான் ஆஃப்டர் கொரோனா சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்ட்னஸ் அப்படின்றது தான் தியரி. அப்போ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்துக்கு மாறிக்கிறீங்க, ஒரு ஃபாஸ்ட்டாக உங்களோட நிகழ்வை எடுத்துகிட்டு போறீங்க அப்படிங்கறத வச்சு தான் உங்களோட சர்வைவல் இருக்கு. நெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா இமிடியேட் உங்களோட அடாப்ட் எந்த அளவுக்கு நீங்க வந்து சேஞ்ச் அடாப்ட் பண்றீங்க அப்படின்றது தான் இனி வரும் காலங்களில் உங்களோட மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிறதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா இந்த கொரோனாவிலிருந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நீங்க ஈஸியாக வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து செல்ஃப் லேர்னிங். நம்ம எக்ஸிஸ்டிங் இருந்த எந்த ஒரு தியரியும் இனி வரும் காலங்களில் எந்த அளவுக்கு எக்ஸாம்பிளாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. நேற்று வரைக்கும் பேப்பர் மீடியா சக்ஸஸ் இருந்தது, பட் இன்னையிலிருந்து டிஜிட்டல் மீடியா அப்படின்றது மாதிரி மாறிடுச்சு. நேற்று வரைக்கும் இன் கிளாஸ் ரூம்ஸ் இருந்தது, இன்னைக்கு வந்து ஜூம் கிளாஸ் ரூம் மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அப்போ வந்து நீங்க வந்து லேர்னிங் ப்ராசஸை இமீடியட்டாக மாறி அதை நீங்க செல்ஃபாக கத்துக்கல அப்படின்னா இந்த சொசைட்டியில் நீங்க சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் நாலேஜ். எப்பயுமே இப்போ இனி வரும் காலங்களில் எல்லாமே ஒரே மாதிரி சூழ்நிலையில் எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரொம்ப கிரியேட்டிவாக யார் யோசிக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால உங்களோட கிரியேட்டிவ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது டேட்டா அண்டு டெக்னாலஜி நாலேஜ் வந்து ரொம்ப அவசியம் நம்புகிறேன். டேட்டான்ற மீனிங் எந்த ஒரு விஷயமே ஒரு அவுட் ரேட்டாக நம்பாமல் அதுக்கான டேட்டா ரிப்போர்ட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய நமக்கான சோர்ஸை வச்சு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை டெக்னாலஜிக்கலாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நம்ம அவுட் புட் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற நிலையை நோக்கி பயணிச்சிங்கன்னா தான் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை நோக்கி அடைய முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது எமோஷனல் இன்டெலிஜென்ட் ரொம்ப தேவை. இக்யூ அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எமோஷ்னலாக அதை வந்து இன்வால்வ் பண்ணி அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா தான் இனி வரும் காலங்களில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை, எல்லாருக்குமே லே ஆஃப் இருக்குது, சேலரி கட் இருக்குது, நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கும். பட் அந்த பிலீவ் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையை என்றைக்குமே மாற்றத்தை கொடுக்கும். இது நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நிறைய ஆந்திரப்பிரனர் வரணும், ஒரு 1000 ஆந்திரப்பிரனர் உருவாக்கணும் அப்படின்றது என்னோட விஷனாக இருந்துச்சு. பட் அதுக்கு வந்து இந்த தருணம் வந்து ரொம்ப கரெக்டான தருணமாக நான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னா இந்த காலத்தில் உங்களுக்கான ஒரு ஸ்பார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாலஜி வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கும். ஏற்கனவே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஓடிக்கிட்டே இருந்தோம், வேலை இருந்துச்சு, அதை விட்டுட்டு எப்படி வர்றது அப்படிங்கிற தாட்ஸ் நமக்கு இருந்திருக்கும். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் வேறு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த முயற்சியை எடுத்து பார்க்கலாம் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமான தோற்றங்களாக இருக்குது. நிறையா வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்புகள் இழக்க நேரிடுது. இங்கே இருக்கக்கூடியவங்களே 50% மேலே வேலை இழப்பு இருக்குது. அப்போ நம்மளே நம்ம வேலையை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறத எந்தளவுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த யூத் பவரோட குறிக்கோளாகவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பட் இதுக்கு எங்கிட்ட வந்து ஏதாவது ஐடியா, அதாவது என்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு பணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், 20 வருஷத்தோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள ஃபெயிலியர்ஸ் வந்து என் கையில் இருக்குது, சக்ஸஸோட சீக்ரெட் என் கையில் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய மொதல் ஸ்டெப்பில் உங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை என்னால் பண்ண முடியும். ஆக உங்களோட ஐடியாஸு தாட்ஸு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு பிங் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகாமல் ஒரு ஆந்திரப்பிரனராக வரத்துக்கு எங்களால் என்ன உதவிகள் முடியுதோ அதை நிச்சயமாக என் டீமை வச்சு உங்களுக்கு பண்ணித்தரேன். மிக விரைவில் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ஆண்டர்பிரினர் சீரியஸில் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க பிஸ்னஸுக்கு மாறணும், இல்லை பிஸ்னஸில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச கருத்துக்களை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதுக்கு உங்களோட ஆதரவை எதிர்பார்க்குறேன். மிக விரைவில் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.